வணக்கம் எஸ்எஸ் மியூசிக்கல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பலரும் அறியப்படாத பல சிறப்புகளை கொண்ட ஒரு கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அரியலூர் மாவட்டம் சிதம்பரம் திருச்சி நெடுஞ்சாலையில் உள்ள மண்ணும் பெரும் என்று சோழர் காலத்தில் அழைக்கப்பட்ட இந்த ஊர் தான் நாளடைவில் மேலப்பலூர் என்று அழைக்கப்பட்டு வருதுங்க இந்த ஊரில் உள்ள ஒரு கோயிலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இன்றும் அரசு ஆவணங்களில் மாளிகை மேடு என்று சொல்லக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாளிகை மேடுங்கிறது சோழர் காலத்தில் அந்த இடத்துக்கான ஒரு பேர் இன்றும் அது அரச ஆவணங்களில் அந்த கோவிலுக்கு மாளிகை மேடுன்னு இருக்குதுங்க கிபி ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பு ராஜராஜ சோழனோட போர்படை தளபதி கேரளாவிலிருந்து வந்த பழுவேட்டரால் கட்டப்பட்ட கோயிலுங்க ராஜராஜ சோழன் இந்த பழுவேட்டரையர் மகள் பஞ்சவள் மாதேவியை இங்கே திருமணம் முடிச்சுட்டு தான் தஞ்சாவூர் சென்றதா வரலாறு சொல்லுதுங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மா இந்திரன் ஜமத கிருஷி மூவரும் வழிபட்ட ஸ்தலமும் இது தான் ஜமதகிருஷி தபஸ் பண்ணிய ஸ்தலமும் இது தாங்க ஜமதகிருஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக விக்கிரகமும் இருக்குது இந்திரன் சாப விமோசனம் பெற்ற ஸ்தலமும் இது தாங்க ஜமதகிருஷியோட மகன் பரசுராமன் தாயை கொன்ற பாவம் நீக்கிய ஸ்தலமும் இது தாங்க ரேணுகா தேவி வந்து கரு கருமாரியம்மன் என்ற பெயரில் இங்கே வச்சுருக்குறாங்க இந்த ரேணுகா தேவி வந்து கருமாரியம்மன் என்ற பெயரில் வச்சுருக்க சிலை மட்டும்தான் இப்போ வச்சது தற்போதைய காலத்தில் வச்சதுங்க மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் வச்ச சிலைங்க இங்கே அரியலூர் மாவட்டம் வந்து கடலாக இருந்ததுக்கான ஒரு அடையாளமாக கடல் நுறைகளால் ஆன சர்ப்பமும் இங்கே பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க சுவாமி சிலைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கற்களாலும் கோவில் வந்து கருங்கற்களாலும் ஆனதுங்க இங்க கோ இந்த கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் மீனாட்சி சுவாமி சுந்தரேஸ்வரர் நவக்கிரகங்கள் இருக்கிற கோவிலுங்க இங்க திருமணம் செய்வதற்கான ஒரு உகந்த இடம்னு சொல்லலாம் இங்க நிறைய திருமணங்கள் நடைபெற்று இருக்கு சனி பயிற்சி மிகவும் விசேஷமா நடக்கக்கூடிய ஸ்தலம்னு சொல்லலாம் இங்க உள்ள நந்தியும் விசேஷம்னு சொல்கிறாங்கங்க இங்க உள்ள நந்தியும் தஞ்சாவூர்ல உள்ள நந்தியும் பார்த்திங்கன்னா உருவமைப்பில் ஒரே மாதிரி இருக்கும் அதோட அளவு மட்டும்தான் வித்தியாசப்படும்ன்றது பெரியவங்க சொல்லி இங்கே இன்னும் வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடன் நிவர்த்தி விநாயகர் கல்வி கடவுள் யோக தர்ஷனா மூர்த்தி ஏகபாக மூர்த்தியாக நடராஜர் வீரபத்திரர் சப்த மாதாக்கள் தனித்தனியாக இருக்காங்க குக்குடம் அதாவது சேவல் கொடியை வைத்திருக்கும் சுப்பிரமணியர் இருக்கார் அழகான சண்டிகேஸ்வரர் அனைத்து விதமான சனி தோஷங்களும் நீங்கள் தேவிரை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரும் வளர்பிரை அஷ்டமியில் வணங்கக்கூடிய ஜேஷ்டா தேவியும் இங்கே இருக்காங்க சனீஸ்வரனின் அம்மாவும் சூரியனுக்கு மனைவியுமான இந்த ஜேஷ்டா தேவி எட்டாம் நூற்றாண்டுக்குட்பட்ட ஸ்தலங்களில் மட்டுமே இருப்பாங்கங்கிறது ஐதீகங்க மகாவிஷ்ணு மேற்கு பார்த்தும் மகாலட்சுமி கிழக்கு பார்த்தும் திருமண கோலத்தில் நிற்கிற ஸ்தலமும் இது மகாவிஷ்ணு கஜலட்சுமி இவங்களை வணங்கினா திருமண அகலுன்றது ஐதீகங்க மகாவிஷ்ணு கஜலட்சுமி வந்து திருமணம் ஆகாதவங்க இங்கே வேண்டிக்கிட்டு வணங்கினாங்க அப்படின்னா திருமண தட அகலும் பேர் இல்லாதவங்களுக்கு பேர் உண்டாகுங்கிறது ஐதீகங்க இங்கே இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கோவிலோட சுவர்களில் கல்வெட்டு ஓவியங்கள் வந்து மிகவும் அழகாக இருக்குதுங்க என்னெல்லாம் இருக்குதுன்னா நம்மளோட ராசி பலனெல்லாம் இருக்கும் இல்லையா ரிஷபம் மகரம் அந்த மாதிரி ஓவியங்கள் கல்வெட்டுகளும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரோடு கல்யாண கோலமும் ஜனகாதி முனிவர்கள் அன்னப்பச்சி யானை குரங்கு ராகு கேது இந்த மாதிரி நிறைய கல்வெட்டுகள் ஓவியங்களாக வச்சுருக்காங்க அது எல்லாமே பார்க்கவே மிகவும் அழகாக இருக்குது இந்த கோயிலோட சிறப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் வேறு யாருக்காவது சொல்ல விரும்புனீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்